போன வாரம் பத்தி கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து மல்டிபிளக்ஸ் திரையரங்குகள்லாம் பாத்தீங்கன்னா நொறுக்கு தீனிக்கு வந்து அந்த அதிக கட்டணம் வச்சு வசதி கூட தனி சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழகத்தில் அந்த மாதிரி மல்டிபிளக்ஸ் திரையரங்குல அதிகம் கட்டணங்கள் இந்த பார்க்கிங் கட்டணங்கள்லாம் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே திரையரங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் வேலை நிறுத்தம் ஈடுபட்ட நேரத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி 9 மணி நேரம் கிட்டத்தட்ட 10 மணிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பித்து 2 வரை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் திரைப்பட விநியோக சங்கம் ஆகியவர்களுக்கு இணைத்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி முதல் கட்டமாக அந்த டிஜிட்டல் உரிமத்தின் மூலமாக இன்றைக்கு திரைப்படத்தை வெளியிடுகின்ற டிஜிட்டல் கியூப் என்ற சர்வீஸ் ப்ரொவைடர் என்று சொல்லக்கூடிய சேவை மூலமாக அவர்கள் அந்த கட்டணம் அதிகமாக இருக்கின்றது என்ற நிலையை கட்டுப்படுத்தி நிலைக்குள் கட்டுக்குள் கொண்டு வந்து முதல்கட்டமாக திரைப்பட அந்த வேலைநிறுத்தத்தை விளக்குவதற்கு அரசு ஏற்பாடு செய்து இன்றைக்கு திரைப்படத்துறை தயாரிப்பாளர்களும் திரைப்படத்தை தயாரித்து வருகின்றார்கள். திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகர்களும் படத்தை வெளியிட்டு வருகின்றார்கள். திரையரங்கு உரிமையாளர்களும் இன்றைக்கு படத்தை வெளியிட்டு வருகிறார்கள். சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விப்படுதல் திரையரங்கு உரிமையாளர்கள் பிரச்சனை. திரையரங்கு உரிமையாளர்களை மட்டும் வைத்து பேசினால் அதில் உடன்பாடு ஏற்படாதென்ற வகையில் திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட விநியோகர்கள் ஆகியவற்றை கூட்டம் முதல் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இரண்டாவது கூட்டம் அடுத்த வாரம் என்னுடைய தலைமையில் மாண்புமிகு அறிவியல்துறை அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களும் 3 பேரும் பேச இருக்கின்றோம். அதில் நீங்கள் சொல்கின்ற அம்சம் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் விரைவில் நல்ல தீர்வு ஏற்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். இப்போ நேற்று வந்து மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக வந்து ஆதரவு தெரிவித்தது. இதனால் வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து இணக்கமாக செயல்படுது. அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு தெளிவான கருத்தை சொன்னார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது அங்கே 4 ஆண்டு காலம் பிஜேபி அரசிலே அவர்களோடு ஒத்துப்போ அங்கே அமைச்சர்களை பங்கு பெற்ற தெலுங்கு தேசம்தான் ஆந்திராவிற்கு அவர்கள் தனி அந்தஸ்து நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன ஒரு கோரிக்கையாக வைத்தோம். அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற காரணத்தினால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அந்த மாநிலத்தின் பிரச்சனைக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்காக பிரச்சனைக்காக அல்ல. அவர்கள் ஆந்திராவிற்காக தெலுங்கானாவிற்கு தனி அந்தஸ்து வேண்டும் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் அதை தரவில்லை என்ற காரணத்திற்காக தெலுங்கு தேசம் கொண்டு வந்ததை நாம் எப்படி அதற்கு ஆந்திராவுக்கு கொண்டு வந்த பிரச்சனை பற்றி தமிழகத்தில் நாம் எப்படி ஆதரவளிக்க முடியும்? இதே போல் காவிரி பிரச்சனைக்காக காவிரி தெலுங்கு மற்ற ஆந்திரா கர்நாடகா உள்ள மாநிலங்கள் உள்ள கட்சியெல்லாம் நமக்கு ஆதரவாக கொண்டு வந்தால் நாமளும் அவர்களை ஆதரவளித்திருக்கலாம். இது அவருடைய பிரச்சனை அந்த வகையில். ஆனால் அதற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு பதிலாக 22 நாட்கள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவிரி பிரச்சனைக்காக இப்போ நாடாளுமன்றத்தை முறைக்கிய வரலாறு எனக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இப்படி தொடர்ந்து நடந்த காரணத்தினால் தான் இன்று காவிரி பிரச்சனை வெற்றி பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட எந்த சம்மந்தமும் கிடையாது. அதெல்லாம் முதலமைச்சரும் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.